காமராஜரின் அரசியல் சாணக்கியம். தமிழ்நாட்டில் காமராஜர் முதல்வராக இருந்த போதே திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான பிரச்சாரத்தினால் சென்னை மாநகராட்சியை முதன் முதலாக கைப்பற்றியது. இதை கண்ட காமராஜரின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அதே போல சட்டப்பேரவையிலும் படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர ஆரம்பித்தது. இதற்கு காரணம் அவர்களது அயராத பொது தொண்டும் பேச்சு திறனும் எழுத்தாற்றலும் என்பதை நாடு நன்கு உணரும். இதனை காமராஜரும் உணர்ந்தார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கருத்து மாறுபாடு கொண்டு வெளிவந்த ஈவேகி சம்பத், கவிஞர் கண்ணதாசன் ஆகிய இருவரையும் தன் கட்சியில் சேர்த்துக் கொண்டார். அப்படியும் சாதகம் அதிகம் இல்லை, இதை எப்படி முறியடிப்பது என்பதை ஆழ்ந்து சிந்தித்தார். முதல்வர் பதவி என்பது சாசுவதமான ஒன்றல்ல. முதலமைச்சராக இருந்து மணிமுத்தார் அணை, சாத்தனூர் அணை, ஆழியார் அணை, பரம்பிக்குளம் அணை, கிருஷ்ணகிரி அணை என்ற பல பெரிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் முடித்து விட்டோம். இனி அப்படிப்பட்ட திட்டங்கள் எதுவும் இல்லை. நாம் முதலமைச்சராக இருப்பதால் எங்கு சென்றாலும் உடன் காவல்துறையை சார்ந்த அலுவலர்கள் பலரும் சூழ்ந்து கொண்டிருப்பதால் மக்களிடையே முன்பு போல் நெருங்கி பழக முடியவில்லை. எனவே முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி கட்சி பணியை மீண்டும் மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார். கட்சி பணிக்காக தான் ஒவ்வொரு கிராமமாக நேரில் சென்று மக்களோடு மக்களாக முன்பு போல் நெருங்கி பழகி மக்களிடம் இவ்வளவு நல்ல காரியங்கள் எல்லாம் நான் இதுவரை செய்திருக்கின்றேன், எனக்காக உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று சொன்னால் மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று முடிவுக்கு வந்தார். இந்த முடிவை காமராஜர் டெல்லி சென்ற போது நேருஜி அவர்களிடம் அறிவித்தார். தான் முதல்வர் பதவியில் இருந்து விலகி கட்சி பணியாற்ற போவதாகவும் அப்படி கட்சி பணியில் ஈடுபடும் போது நாட்டுக்கு செய்ய வேண்டியவற்றை முதல்வர் பொறுப்பேற்பவரிடம் சொன்னால் அவர் அதை செய்ய போகிறார், இதனால் மேலும் தன்னால் நல்ல காரியங்களை நாட்டு மக்களுக்கு செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கின்றார். இதை கேட்ட பாரத பிரதமர் நேரு, இது வரவேற்கக்கூடிய நல்ல திட்டம் மட்டுமல்ல மிகவும் நல்ல யோசனையாகவும் இருக்கின்றது, இப்படியே நானும் செய்ய போகின்றேன் என்றாராம். அத்தோடு நேரு இதற்கு கே பிளான், அதாவது காமராஜர் திட்டம் என்றும் பெயரிட்டார். நேரு அவர்களுக்கு பல ஆண்டுகளாக மத்திய அரசில் செயல்படாத அமைச்சர்களாக பதவி வகிக்கும் சிலரை இத்திட்டத்தின் மூலம் எளிதில் வெளியே அனுப்பி கட்சி பணியாற்ற வைக்க வசதியாகவும் இருந்தது. இதனை நடைமுறையில் செயல்படுத்தவும் செய்தார். காமராஜர் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே முதலமைச்சர் பதவியை விட்டு விலக முடிவு செய்தார். ஆனால் நேரு அவர்களோ காமராஜருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பொறுப்பை கொடுத்து நீங்கள் இந்தியா முழுவதும் கட்சி பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக முடிந்ததை கண்டு பின்னர் வருந்தவும் செய்தார் காமராஜர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுடைய கட்சி பணிகளை அவர் கவனிக்க வேண்டியிருந்தது. பல நாட்கள் வட நாட்டிலும் ஒரு சில நாட்களே தமிழ்நாட்டிலும் இருக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மேலும் சோதனையாக நேருஜி அவர்களின் மரணமும் தொடர்ந்து பாரத பிரதமர் பொறுப்பேற்ற லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் மரணமும் காமராஜரை நிலைகுலைய செய்தது எனலாம். பின் இந்திரா காந்தியை பிரதமராக்கி கருத்து வேறுபாட்டினால் சிறிது காலத்திலேயே பிரிந்து வரவும் நேர்ந்து விட்டது. காமராஜர் தனது அரசியல் வாழ்வில் எதிரிகளுடன் போராடிய காலத்தை விட துரோகிகளுடன் போராடிய காலமே மிக அதிகம். அதனால்தான் அவரது அரச தந்திரங்கள் இலக்கிற்கு செல்லும் முன்னரே திசை மாற்றப்பட்டு விட்டன என்பது இங்கே ஆய்வு அனுபவம்.